பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கோவையிலிருந்து கரூர் வரை ஏற்கனவே 1999 ஒரு எண்ணெய் குழாயை அமைத்திருக்கிறது. இந்த எண்ணெய் குழாய் அமைக்கப்பட்டதால் விவசாய நிலங்கள் துண்டாடப்பட்டிருக்கிறது. அங்கு எவ்வித விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. 60 அடிக்கு மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். இதனால் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த நிலத்தின் மதிப்பு மிக கடுமையாக சரிவடைந்திருக்கிறது. குடும்பத்தில் பாகுக்கலாறு கூட பண்ண முடியல. அரசு வங்கிகள் கூட கடன் கொடுக்க மறுத்துவிட்டது. ஆக இவ்வளவு பாதிப்புகளை ஏற்கனவே ஒரு திட்டமும் ஏற்படுத்தி இருக்கும்போது மீண்டும் அதே இடத்துல இன்னொரு எண்ணெய் குழாயை கோவையிலிருந்து பெங்களூர் வரை அமைப்பதற்கான வேலைகளை காவல்துறை பாதுகாப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 திட்டம் பார்த்தா மூன்றாவதாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் பாரத் பெட்ரோலியம் அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆக அவர்கள் எடுத்த அந்த 60 அடி அகலத்தில் முழுமையாக எங்களுடைய வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலத்தின் மதிப்பு கடுமையாக சரிவடைந்திருக்கிறது. கடந்த 2013 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைய முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் திட்டத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காகத்தான் திட்டம் என்ற ஒரு அரசு மொழியை தெரிவித்து பதிவு செய்து எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் திட்டங்கள் தமிழ்நாட்டில் சாலையோரமாகத்தான் அமைக்கப்படும் என்று தீர்மானம் செய்து மத்திய அரசுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்னைக்கு கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் 340 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இதே IDPL திட்டம் 270 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்தியன் ஆயில் திட்டம் 170 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலையோரமாகவே அமைக்கப்படுகிறது. 25 வருஷத்துக்கு முன்று எங்களுக்கெல்லாம் சாலை அமைத்து தாரன்னு சொல்லி இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு மீண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பழிவாங்குவதற்காகவே இந்த நிறுவனம் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த திட்டம் எங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு முடிவெடுத்து நிறுவனத்துக்கு தெளிவுபட தெரிவித்து விட்டார். அதனால் இந்த திட்டம் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே போகாமல் சாலையோரமாக போகுது. அதுபோல் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த திட்டம் ஏற்கனவே பதிக்கப்பட்ட குழாயையும் பதிக்கப்பட இருக்கிற 2 திட்டங்களையும் சாலையோரமாக நிறைவேற்றுவதற்கு ஆவண செய்ய வேண்டும், அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகளுடைய நில உரிமை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்து இன்று பாதிக்கப்பட்ட திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே 7 மையங்களிலே 7வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. உண்ணாவிரத போராட்டத்தையும் விவசாயிகள் நடத்தியிருக்கிறார்கள். எப்பாடுபட்டாவது நாங்கள் எங்கள் நிலத்தையும் விடமாட்டோம், இந்த திட்டத்தையும் செயல்படுத்த விடமாட்டோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.